இஸ்ரேலுக்கு ஒரு கண்டனம் கூட இல்லை. ஐநா தீர்மானத்தை விமர்சித்த பாலஸ்தீனம். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தில் இஸ்ரேலை கண்டித்து ஒரு வார்த்தை கூட இடம்பெறவில்லை என ஐநாவுக்காக பாலஸ்தீன பிரதிநிதி ரியாட் மன்சூர் விமர்சித்துள்ளார். அவர் மேலும் கூறியிருக்கும் அறிக்கையில், இஸ்ரேல் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் நடத்தி 11,000 மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை கொன்றுள்ளது. இதில் 5,000 பேர் குழந்தைகள். மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள் என பல்வேறு பகுதிகளில் குண்டு வீசி தகர்க்கப்பட்டுள்ளன. ஐநா மன்ற ஊழியர்கள், மனிதநேய பணியாளர்கள், மருத்துவர்கள், மீட்பு பணிகள் துறையினர் என பல தரப்பினர் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் சிறையில் பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் என ஆயிரக்கணக்கானோர் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை விடுவிக்க கோரி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. சர்வதேச சமூகம் பாரபட்சமாக நடந்து கொள்கிறது. இந்த தீர்மானத்தை இஸ்ரேல் நிறைவேற்ற மறுத்தால் என்ன செய்வீர்கள்? ஏற்கனவே அவர்கள் இந்த தீர்மானத்தை புறக்கணித்து விட்டதாக அறிவித்துள்ளனர். உங்களது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்று ரியாட் மன்சூர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த தீர்மானத்தில் பல குறைபாடுகள் இருந்தாலும் கூட சொல்ல முடியாத துன்பங்கள், துயரங்களை அனுபவிக்கும் அப்பாவி பாலஸ்தீனியர்களுக்கு நிச்சயம் சிறு நிவாரணத்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த தீர்மானத்தை அமெரிக்கா நினைத்திருந்தால் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தோற்கடித்திருக்க முடியும். ஆனால் வாக்கெடுப்பை புறக்கணித்து தீர்மானம் நிறைவேற வழிவிட்டு சென்றது. எனவே இந்த தீர்மானம் இஸ்ரேலுக்கு தற்போது தொண்டையில் சிக்கிய மீன்முள்ளாக மாறியுள்ளது.